இவ்வளோ பெரிய கப்பில் டீ ஊற்றி தண்ணி காலே, இதோட சின்ன கப்பு இல்லையா? சாமான் விற்கிற விலைக்கு தா. சரி என்ன செய்கிற, குடிப்போம். சரி இப்படி குடிச்சாட்டாக்கன்னு முடிஞ்சிடும். இந்த டிவியில் செய்தி போடுறதுக்கு முதல் விளம்பரம் தான் போடுறாங்க. பெட்ரோல் விக்கிற விலைக்கு நீ இங்கே இருக்க. இதுக்கு 10 ரூபா அடிச்சியா? ரெண்டு பார்ப்போம், வேற ஒன்றும் தேவை. தம்பி சொல்லுங்க. இதுக்கும் விலைக்கழிவு இருக்கா? என்ன சாமனர் கடல்ல கூட்ட பாக்கே, இதுக்கு விலைக்கழிவு உங்களுக்கு? ஆ மொத்தம் 10 ரூபா. அது 10 ரூபாவா? 10 கொட்டரிக்கு 1 கொட்டைக்கு 1 ரூபா படிப்பு கீழாக்குமா? விலைக்கழிவு ஒன்று போட்டு போட்டிக்கல், 5 ரூபா காசிக்கு தாரா தாங்க. அது உங்களுடைய சாமனை நீங்களே வச்சுங்க, நான் பாரு 10 ரூபா ஒரு தார் வாங்குறது. விளமான் கஞ்சங்காக கடைக்கிலே சில வரைய மாட்டான், வந்திருக்கான். என்ன செய்ய பிரானோ? என்ன ஆக்கா கண்ணாடை போகிறோம், கடைக்கு வந்திருக்கீங்க, கடையை சுற்றி பார்க்க வந்தாக்குமா? சுற்றி பார்க்குறது கூட கடை என்ன கண்காட்சியா? நீ கடையை கண்காட்சி மாதிரி தான் பார்ப்பேன். சரி தம்பி, அந்த இது இருக்கா? இதெண்டா எது? அந்த அது அது அதெண்டா எதுவாப்பா? அதான் தம்பி அந்த கையை கையை போட்டு கையா அது இல்லை, கையை சாமனை போட்டு துறைக்கிற அந்த இது. ஓ சேவியட் பக்கெட்டா? இப்படி செல்றானே அது. இப்போ அது விலை கூட போகுது, ஒரு பக்கெட் 400 ரூபா போகுது. 400 ரூபாவா? அப்படி ஒரு சாமான கூட கடையில் இருக்கான்னு பார்க்கத்தான் கேட்டேன், எனக்கு தேவையில்லை. இப்படி 400 ரூபா கொடுத்து அதை வாங்கி நான் கை துறைக்கத்தோட என் சாரனில் இப்படி துறைச்சிட்டு நான் போயிட்டு ஏறிப்பேன். நான் சாமான் எடுக்கட்டா? இப்படி காய்ச்சிங்க, இந்த டைம் போகும். நம்ம அனுப்புறதுல உரியா இருக்கா? அடே பேபி ஷோ போஷே தம்பி போம். இந்த பேபி ஷோ இப்போ எவ்வளோ அப்போ போகுது? இப்போ எல்லாம் பழைய வேளாண் இருக்கு. பழைய வேளாண்ணா? பழைய வேளாண்ணா? அவ்வளோ தண்ணிக்கா இந்த பேபி ஷோப்பு? அவ்வளோ தான் கிடக்கு. அவ்வளோ அவ்வளோ நமக்கு தான் இன்றைக்கு. அப்படி எதுவும் அல்ல. இப்போ இதெல்லாம் தேவானே. இப்போ வரட்டா நான், இது சேஞ்சு அம்மா ஆட்டாவை பிடிக்கணும். என்ன கடைக்கு சாமான் வாங்க வந்தாக்குமா? கடைக்கு சாமான் வாங்க வராம கல்யாணம் பண்ணியா வாரு? இல்லை ஏசியில் கடை பார்க்க வர மாட்டேன், அதான் கேட்டேன். அது அது எப்படி அது வரத்தக்காரன் உண்டு சாமான் வாங்கிட்டு போக வந்தாமா? கொண்ட கதை காசை பிசுக்கி மாட்டி இவ்வளவு சாமான் என்ன செய்தி பார்த்தாங்கம்மா? அந்த செய்தி நானும் பார்த்தேன். எல்லாத்தையும் எடுத்து போட்டே இல்லாக்குமா? எங்களுக்கும் சாமான் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு புது விலையில் சாமான் இருக்கி எடுக்க சரியா? இப்படிப்பட்ட உங்களாலாண்டாப்பா இல்லாதவன் வாழையிலாமா கிடக்கு? நானும் இல்லாதவன் தானா? எங்களுக்கு தெரியும் தானே உங்களோட வீட்டை இல்லாத சாமானே இல்லை, உங்களை பற்றி தெரியும் தானே? 14 வருஷம் நான் உங்களோட தானே ஆகா படிச்சேன். 14 வருஷமா? 13 வருஷம் தானா படிச்சேன். நாம நேசரி மன்னோட தான் படித்தேன், மறந்துட்டே ஆகுமா? அதெல்லாம் கணக்கு வச்சுக்கான கடுமா. நான் மறக்குமா? நில்லு நில்லு, கொண்டாண்டி போல் எடுக்கல என்னென்று பார்ப்போம். ஹலோ ஆ செல்லுங்க பேபி. அம்மா காட்சி மகளாக போன தூக்கிட்டா நம்ம எஸ்கேப் ஆகும். எங்கே இருக்கீங்க நீங்க? நான் நம்முடைய ஏஎஸ்பியில் நிற்கமா. ஏஎஸ்பி கரையடியா? ஓ ஓ நல்லதா பேச்சு. ஏயே வரக்குள்ள சாமான்லாம் வாங்கிட்டு வாங்க, எல்லாத்துக்கும் விலை கொடுப்படுதா? நேற்று தானே வாங்கினேன். நேற்று வாங்கி இருக்க விட்டு இப்போ இல்லை, கடைக்கில் போந்து எல்லா சாமான் வாங்கிட்டு வாங்க, ஆனந்தங்க வாங்கிட்டு நேற்று வாங்கினேன். இவங்களே இன்னும் என்னதுக்கு மேலே இங்க பாருங்க, மரியாதை சாமான் வாங்கிட்டு வாங்க, இல்லாட்டி வீட்டுக்கு இஞ்சேக்க மாட்டா உங்களுக்கு. தெரியும் தானே வாங்கிட்டு வர சொல்லிட்டால் வாங்காமல் போனால்
கூட்டுகையும் எடுக்க மாட்டால், சோறும் இல்லை, கடைசியில் நம்மளையும் வில்லன் ஆக்கிட்டாள். என்ன செய்யுது முதலாளி? ஒரு 50 சோப் பார்சல்.